இப்போ நம்ம வீட்டிலையே தேங்காய் எண்ணெய் சோப்பு பசும்பழம் யூஸ் பண்ணி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 5 கப்பு, இந்த கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், தேங்காய் எண்ணெய் 5 கப்பு, ஆல்மண்ட் ஆயில் 1 கப்பு, ஆலிவ் ஆயில் 1 கப்பு, அப்புறம் பசும்பால் வந்து 3 கப்பு. 3 கப் இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பசும்பால் 3 கப் இந்த ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கோம். டைரெக்டாக போட்டோம்னா ஒரு மாதிரி திரி திரியாகிடும், அதுக்காக தான் எப்போவுமே பசும்பாலாக இருந்தாலும் சரி தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கி தான் போடணும். இதோட 1/4 கப்பு காஸ்டிக் சோடா போடணும். காஸ்டிக் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கி போடுறோன்னா, பாலை வந்து இது வந்து டைரெக்டாக போட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், அப்புறம் திரி திரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் கட்டி ஆக்கி அதில் வந்து காஸ்டிக் சோடா போட்டு கிண்டுவோம். காஸ்டிக் சோடா போடுறப்ப சூடாகும் லைட்டாக. நம்ம பசும்பால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பசும்பால் வந்து முகத்துக்கு நல்லா பொலிவை தரும், முகத்தில் உள்ள மைனூட்டான உடம்புல உள்ள மைனூட்டான அழுக்குகள் எல்லாத்தையுமே அதை எடுத்துரும். இது காஸ்டிக் சோடா போட்டதுனால இந்த சோப்பு வந்து 1 மந்த் கழித்து யூஸ் பண்ணுறது நமக்கு சேஃப். இப்போ இன்னொரு கப்பில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் 5 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறம் ஆலிவ் ஆயில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆல்மண்ட் ஆயில் 1 கப் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காஸ்டிக் சோடா வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 1 மணி நேரத்துக்கு கேப் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃப்ராக்ரன்ஸை சேர்த்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதை வந்து 1 மணி நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காஸ்டிக் சோடா வந்து கையில் பட்டுறாமல் பார்த்துக்கணும், கையில் பட்ட அரிக்கும், அதனால் வந்து க்ளவுஸ் போட்டு செய்கிறது நல்லது, குழந்தைங்கள பக்கத்தில் விடாமல் இருக்கிறதும் நல்லது. பொதுவாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சோப் செய்கிறது தான் ரொம்ப நல்லது, அதுதான் தோலில் உள்ள அழுக்கெல்லாம் மைனூட்டான அழுக்க கூட போகக்கூடியது. அதனால் மெயினாக தேங்காய் எண்ணெய் நிறையாவும் மற்ற ஆயில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற எண்ணெய்களை வந்து கொஞ்சமாகவும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது வீட்டில் உங்கள் வீட்டில் பிளண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கலக்கிக்கலாம், இல்லைனா மத்து வச்சு நல்லா கலக்கினாலும் நல்லா கெட்டி ஆகிக்கும், தோசை மாவு பதத்துக்கு வரணும். இது கூட நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கும். என்ன வாசம் என் சோப்புக்கு எந்த வாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம் வாங்கி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 முடி நான் வந்து இதில் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வாசம் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதை டீ கப் இதில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து இந்த மாதிரி நமக்கு சோப் கிடைக்கும், உங்களுக்கு என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் ஊற்றி வச்சுட்டு இது பண்ணலாம். இந்த சோப்பை வந்து நம்ம 30 நாள் கழித்து யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை வந்து 30 நாள் கழித்து யூஸ் பண்ணுறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க.